வெல்கம் டு தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனல். சமூகத்தில் உள்ள ஆளுமைகளை தேடிச் சென்று அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பதிவாக்கும் எமது நிகழ்ச்சி தொடரில் இன்றும் மற்றுமொரு புதிய ஆளுமையை சந்திக்க உள்ளோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் இன்னும் எமது தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு லைக் செய்து நண்பர்களுடனும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்று 1952 முஸ்லிம் சிங்கள மாணவர்களை கொண்டு ஒரு அரச கலவன் பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நிகவரட்டிய பன்னவ முஸ்லிம் வித்யாலயம். அதனைத் தொடர்ந்து 1956 தனி தமிழ்மொழி மூல பாடசாலையாக தரமுயர்த்தப்பட்ட இப்பாடசாலை 2000 மத்திய கல்லூரியாக தரமுயர்த்தப்படுகின்றது. இவ்வாறானதொரு நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த பன்னவ முஸ்லிம் வித்யாலயத்தின் வரலாற்று பக்கங்களில் கடந்த 2021 மே மாதத்திலிருந்து மற்றுமொரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகின்றது. ஆம், அதுதான் இப்பாடசாலையின் புதிய அதிபராக எலபடகமையைச் சேர்ந்த முஸ்தஃபா அன்சார் சார் அவர்கள் இப்பாடசாலையின் புதிய அதிபராக தனது கடமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். ஆம், இன்றைய எமது ஆளுமையும் அவர்தான், முஸ்தஃபா அன்சார் சார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முஸ்தஃபா அன்சார் சார் அவர்களே. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத். முஸ்தஃபா அன்சார் சார் அவர்களே, நிகழ்ச்சியில் பல விடயங்களில் உங்களுடன் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. உங்களை பற்றிய பல விடயங்கள், அதே போன்று இந்த பன்னவ மத்திய கல்லூரி, இவை பற்றிய பல விடயங்களை உங்களுடன் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தை உங்களுடைய பிறப்பு, குடும்ப பின்னணி இதிலிருந்து எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது பற்றி ஒரு சிறிய விளக்கம். குருநாகல் மாவட்டத்திலே கட்டுக்கம்பல தேர்தல் தொகுதியில் அமைந்திருக்கின்ற எலபடகம என்ற கிராமத்தைச் சேர்ந்த முகமது ஹனீஃபா முகமது அன்சார் என்பவருக்கும், நீர்கொழும்பைச் சேர்ந்த பாத்திமா அனீசா என்பவருக்கும் முதலாவது குழந்தையாக 1976 நான் பிறந்தேன். அதே போன்று என்னோடு 5 சகோதர சகோதரிகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார்கள். 2 சகோதரர்களும் 3 சகோதரிகளுமாக மொத்தமாக 6 பேரை கொண்ட குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக நான் இருக்கின்றேன். அதே போன்று 2003 நீர்கொழும்பு பலகத்துறையைச் சேர்ந்த ஃபாத்திமா ரிஸ்வானா என்பவரை திருமணம் முடித்து 3 பிள்ளைகளின் தந்தையாகவும் இருக்கின்றேன். எனது மூத்த மகன் 2019 ஓலவல் பரீட்சைக்கு தோற்றி தற்பொழுது நலிமியா கலாபீடத்தில் மாணவராக இருக்கின்றார். 2வது மகள் தற்பொழுது ஓலவல் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். 3வது மகன் தரமொன்பதிலே அல்லமீன் மத்திய கல்லூரியில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய இந்த கல்வி பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? உங்களுடைய இந்த ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, இந்த பயணம், இது பற்றி ஒரு சிறிய விளக்கம். எனது ஊராகிய எலபடகமையில் அமைந்திருக்கின்ற அல்லமீன் மத்திய கல்லூரியிலே நான் எனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்து தரம் 8 வரை அல்லபடகம அல்லமீன் மத்திய கல்லூரியில் நான் கல்வியை தொடர்ந்து 1989 காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றிய கௌரவத்துக்குரிய ஃபரீத் ஆசிரியர் அவர்கள், வாழைச்சேனையைச் சேர்ந்தவர்கள், அவர் எங்களோடு நெருக்கமாக பழகி எங்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து குடும்பம் போல் பழகியதன் காரணமாக அவர் இடமாற்றம் பெற்று செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நானும் அவரோடு அவருடைய ஊர் ஆகிய வாழைச்சேனையில் அமைந்திருக்கின்ற அன்னூர் தேசிய பாடசாலையிலே என்னுடைய ஓலவல் பரீட்சைக்கு தயாராகின்ற அந்த காலப்பகுதியில் நான் தரம் 9 அன்னூர் தேசிய பாடசாலையில் மாணவனாக இணைந்து 1992 நான் அன்னூர் மத்திய கல்லூரியில் இருந்து ஓலவல் பரீட்சைக்கு தோற்றி பாடசாலையிலே சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவனாக நான் அமைந்ததோடு, அதே நேரம் அதை தொடர்ந்து நான் ஏற்பட்ட அந்த சமூக நாட்டு சூழல்களின் காரணமாக மீண்டும் ஊர் பிரதேசத்துக்கு வந்து ஏலவல் கற்பதற்கான என்னுடைய பாடசாலையாக நான் அல்ஹிலால் மத்திய கல்லூரியிலே, நீர்கொழும்பு அல்ஹிலால் மத்திய கல்லூரியில் கொமர்ஸ் பிரிவிலே, வர்த்தக பிரிவிலே ஏலவல் மாணவனாக இணைந்து கொண்டு 1995 ஏலவலுக்கு தோற்றி நான் சிறந்த பெறுபேறுகளை பெற்றாலும் கூட ஒரு இரு புள்ளிகளின் குறைவின் காரணமாக பல்கலைக்கழக வாய்ப்பை இழக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நான் சில காலம் தொண்டர் ஆசிரியராக பணிபுரிந்தாலும் கூட அதற்கு பிறகு என்னுடைய கல்வி வாழ்க்கை என்று நான் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால்,
எல்லோருக்கும் காணப்படுகின்ற அதுவா தொழில் வழிகாட்டல் எதிர்கால கல்விக்கான உயர்கல்வி வழிகாட்டல்கள் காணப்படாத அந்த காலத்திலே எதை செய்வது என்ற புரிதல் இல்லாமல் கொமர்ஸ் செய்ததின் காரணமாக சார்ட்டட் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும் அல்லது சார்ட்டட் படிக்க வேண்டும் என்ற அந்த முடிவிலே நான் உயர்கல்விக்காக வேண்டி தொழில் கல்விக்காக வேண்டி கொழும்பிலே அமைந்திருக்கின்ற சார்ட்டட் இன்ஸ்டியூட்டில் என்னை பதிவு செய்து கொண்டு அதற்கு தயாராகின்ற அந்த அதாவது கற்கைநெறிகளை நான் தொடர்ந்தாலும் கூட துரதிருஷ்டவசமாக நான் வர்த்தகத்துறைக்கு பொருத்தமானவனாக இருக்கவில்லை என்பதை நான் அறிந்து புரிந்து கொண்டாலும் கூட தொடர்ந்து நான் அந்த துறையிலே பயணிக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வின் காரணமாக மீண்டும் 96, 97, 98 அந்த காலப்பகுதியில் தான் கணினி கல்வி அறிமுகமாகின்ற காலம். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே நாராயம்பிட்டையில் அமைந்திருக்கின்ற வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டியில் என்னுடைய முதலாவது கணினி கற்கை நெறியை நான் தொடர்ந்து அந்த கற்கை நெறியை முடித்தவனாக தொழில் வாய்ப்புகளை தேடி தொழில் வாய்ப்புகளுக்கு நான் பிரவேசிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் இவ்வாறு என்னுடைய கல்வி வாழ்க்கையிலே அந்த தொழில் கல்வியோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து கற்பதற்கான வாய்ப்புகள் சில காலம் தடைப்பட்டிருந்தது. தொடர்ந்து நான் என்னுடைய தொழிலுக்காக வேண்டி என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தொழிலை தேடி தொழிலொன்றை பெற்று குடும்பத்தின் சுமைகளையும் சுமக்க வேண்டிய அந்த நிற்பத்தின் காரணமாக தொடர்ந்து கற்பதற்கான வாய்ப்புகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. இவ்வாறு இந்த உங்களுடைய இந்த கல்வி பயணத்தில் அல்லது நீங்கள் இந்த கல்வி கற்ற காலங்களில் உங்களுடைய சிறு வயதில் இந்த காலங்களில் நீங்கள் எதிர்நோக்கிய முக்கியமான சவால்கள் அல்லது அந்த முக்கியமான அனுபவங்கள் என்று அதனை குறிப்பிடலாம். ஆரம்ப கல்வியை பெறுகின்ற காலத்திலே பெரிய சவால்கள் என்று சொல்வதற்கு குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கு சவால்கள் இருக்கவில்லை. ஊரிலே கற்றதின் காரணமாகவும் ஊர் பாடசாலை என்பதின் காரணமாகவும் அப்படியான ஒரு சவால் இருக்கவில்லை. ஆனால் நான் வாழைச்சேனை அன்னூர் மத்திய தேசிய பாடசாலையிலே கல்வி கற்கின்ற காலத்திலே அது எங்களுடைய நாட்டிலே யுத்த மேகம் மூன்றிருந்த யுத்தங்கள் யுத்தம் உக்கிரமாக நடக்கின்ற ஒரு காலமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 89ஆம் ஆண்டு நான் வாழைச்சேனைக்கு சென்ற போதும் 90ஆம் ஆண்டுகளில் இடம்பெயர்வு இடம்பெற்றது. இலங்கையில் வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதே போன்று கிழக்கிலிருந்து முஸ்லீம்கள் கிழக்கில் குறிப்பாக வாழைச்சேனை அந்த பிரதேசங்களிலிருந்து முஸ்லீம்கள் பொலன்னர்வை போன்ற பிரதேசங்களுக்கு இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வு என்னுடைய தந்தை அண்மையில் காலமாகினார். அவர் என்னை அழைத்து செல்வதற்காக காட்டு வழிகளிலே வந்து வயல்கள் நீரோடைகள் ஆறுகளை தாண்டி வந்து என்னை அழைத்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நானும் அதே பாதையில் மீண்டும் 28 கிலோமீட்டர்கள் அளவு நடைபாதையிலே வந்து அந்த அனுபவம் ஆறுகள் ஓடைகள் இந்த வயல்வெளிகளை தாண்டி அந்த வயல்வெளிகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கின்ற பாற்பண்ணைகளிலே பால் அதாவது பசுப்பால்களை குடித்து இப்படியான ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டமை என்னுடைய வாழ்க்கையிலே கல்வி பயணத்தில் நான் கல்வியை தேடிச் சென்ற அந்த பயணத்திலே நான் கண்ட ஒரு முக்கியமான அனுபவம். அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே என்றும் மறக்க முடியாத அனுபவம். அதே நேரம் என்னுடைய தந்தை எனக்காக செய்த அந்த தியாகமும் அவர் அண்மையில் மரணித்த என்னுடைய தந்தைக்காக அல்லாஹு தாலா அவருடைய அந்த கபர் வாழ்க்கையை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். அவர் எங்களுக்காக செய்த அந்த அர்ப்பணங்கள் ஒரு காலமும் மறக்க முடியாது. தந்தையை போல் எங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதும் அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. அதே போன்று அதை தொடர்ந்து கல்வி வாழ்க்கையில் அதாவது நான் கணினி கற்கை நெறியை தொடர்கின்ற சந்தர்ப்பத்தில் ஊரில் இருந்து கொழும்புக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் குறைவாக இருந்தமை காரணமாகவும் ஊரிலிருந்து சென்றால் பாடங்கள் தவறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தமையின் காரணமாக கொழும்பிலே தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதாக அந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பில் தங்குவதற்கான ஒரு இடத்தை என்னுடைய தந்தையின் நண்பர் ஒருவரின் அவருடைய ஒரு ஸ்டோரிலே அவர் வைத்திருக்கின்ற ஒரு அவருடைய கடைக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு ஸ்டோரிலே தங்கி படிக்கின்ற ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. அதில் இருக்கின்ற மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னு சொன்னால் இரவையிலே ஸ்டோர்னு சொன்னால் எலிகள் இருக்கின்ற ஒரு சூழல். அப்போ எனக்கு பாய்க்கட்டிலாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த
பாய்க்கட்டிலே தூங்கி அதே அதே நேரம் எலிகள் எனக்கு மேலால் ஓடுகின்ற அந்த அப்படி ஒரு அனுபவமும் கல்விக்காக வேண்டி, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த பயணத்திலே இப்படி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் எனக்கு இருக்கின்றது. அந்த கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அந்த கற்கை நெறியை நான் முடித்ததின் காரணமாகத்தான் அதுக்கு அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அது அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், வாழ்க்கையை நாங்கள் சாதிக்க வேண்டுமென்றால் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். கஷ்டங்கள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. எனவே நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களை தாண்டி செல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு வேண்டுமாகவே, நாங்கள் இலக்குகளை வகுத்து கொள்கின்ற பொழுது அதற்காக நாங்கள் அது அந்த பாதையிலே எதிர்நோக்குகின்ற சவால்களை தாண்டி செல்கின்ற உல உறுதி எங்களுக்கு தேவை என்பதை என்னுடைய இந்த அனுபவத்திலிருந்து ஒரு முக்கியமான பாடமாக நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு முக்கியமான விடயம், இந்த முஸ்தபா அன்சார் சார் அவர்களுடைய இந்த சிறு வயதில் அல்லது அவருடைய கல்வி கற்கின்ற இந்த காலத்தில் அவர் எதிர்நோக்கிய இந்த சவால்கள், இந்த அனுபவங்கள் தான் எமது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அடுத்த விடயமாக, இந்த உங்களுடைய இந்த சேவை காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அல்லது உங்களது ஆரம்பமாக நீங்கள் மேற்கொண்ட தொழில் அல்லது உங்களுடைய சேவை காலம், இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ஆம், ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் படித்து வளர்கின்ற காலத்திலே இன்று காணப்படுவது போன்று வாழ்க்கை தொழில் வழிகாட்டல் வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ காணப்படவில்லை. எனவே நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்து பார்த்து அதில் எங்களுடைய இயலுமைகள் ஆற்றல்களை நாங்களாகவே அனுபவித்து ஒரு ஒரு தொழிலே நிலைக்கின்ற ஒரு நிலைத்து தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழல் தான் அன்று காணப்பட்டது. இன்றும் பெரும்பாலும் அது இன்று வரைக்கும் அப்படித்தான் காணப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நான் எனது ஆரம்ப தொழிலாக கொமர்ஸ் படித்தவன் என்ற வகையிலே, வர்த்தகத்துறையிலே படித்தவன் என்ற வகையிலே வேறு வழிகளுக்கு வேறு தொழில்களுக்கு செல்வதற்கான முதல் நேரடி வாய்ப்புகள் இல்லாமையின் காரணமாக நான் ஒரு அக்கவுண்ட் அசிஸ்டனாக கொழும்பிலே காணப்படுகின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஏற்றுமதி துறையிலே முன்னணி வகிக்கின்ற நிறுவனத்திலே ஒரு அக்கவுண்ட் அசிஸ்டனாக நான் என்னுடைய தொழில் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். அது ஒரு 2 வருடங்கள் அந்த நிறுவனத்திலே நான் தொழில் செய்தாலும் கூட எனக்கு அந்த வர்த்தகத்துறையில் அல்லது அக்கவுண்டிங் துறையிலே பெரிதாக ஆர்வம் இருக்கவில்லை. அங்கு நான் எனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்தது. அந்த தொழிலுக்கு நான் போகின்ற நேரம் அங்கு எனக்கு சுயமாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டிரெக்டராக இருந்த முர்தசா ஜஃபர்ஜி அவர்கள் என்னை அழைத்து, முஸ்தபா, ஐ வில் கிவ் யூ 1 மந்த் சேலஞ்ச் என்றார்கள். 1 மாத ஒரு சவாலை உனக்கு நான் தருகின்றேன். எங்களுடைய மாடர்ன் லேர்னிங் ஸ்டூடியோ இருக்கிறது, அதிலே நாங்கள் முந்தைய டெக்குன்னு சொல்லுவோம், கெசட், அதாவது படங்கள் போன்ற அந்த கெசட் பேஸ் இருக்கும். அதே போல் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது, ஒரு டிவி இருந்தது, டிவியும் டெக்கும் இருந்தது. அந்த ரூமுக்கு நான் சென்று சுயமாக அந்த காலத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர்பாயிண்ட் இப்படி அந்த ஆரம் 95 வந்த புதிதிலே அதை சுயமாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு சவாலை எனக்கு தந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு சக்தியாக அமைந்தது. இது எங்களுடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக இது அமையும். ஆங்கில மொழி தேர்ச்சி, எனக்கு இருந்த ஆங்கில மொழி தேர்ச்சி காரணமாக கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்வதற்கான வழங்கப்பட்ட அந்த சவாலை நான் சரியாக 1 மாதத்தில் அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் அதே போன்று மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர்பாயிண்ட் இந்த சாஃப்ட்வேர்களையும் கற்று அவருக்கு நான் அந்த சவாலை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே அந்த அளவுக்கு அதை நான் கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஆங்கில மொழி. என்னுடைய சுயமாக நான் ஆங்கில மொழியை வளர்த்து கொள்வதற்காக எடுத்த முயற்சியும், அதாவது ஏலவலுக்கு பிறகு நான் அந்த இருந்த காலங்களிலே ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதற்காக எடுத்த முயற்சி, அதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும், ஆங்கில மொழி அதாவது கேட்டல் தேர்ச்சியை, அதே போன்று பேச்சு திறனை நான் வளர்த்து கொள்வதற்காக எடுத்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அந்த காலத்திலே தொழிலை பெற்றுக்கொள்வதற்காகவல்ல, என்னுடைய இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற ஸ்கில்லையும் அதே போன்ற ஆங்கில மொழி தேர்ச்சியையும் வளர்த்து கொள்வதற்காக எனக்கிடம் ஒரு பழக்கம் இருந்தது. நான் தொழில் வாய்ப்புகளுக்கு விண்ணப்பம் செய்வேன், அப்ளிகேஷனை போட்டு இன்டர்வியூகள் வந்தால் அதற்கு போய் அந்த என்னுடைய ஆங்கில மொழி பேசுகிற அந்த பயத்தை இல்லமாக்கி கொள்வதற்காக சுயமாக நான் எடுத்த ஒரு முயற்சி. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தாஜ் அந்த டைமில் தாஜ் சமுத்ரா என்று அந்த ஹோட்டலுக்கு பேர் இருந்தது.
தற்பொழுது மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஹோட்டல்லே அந்த ஹோட்டலுக்கு போய் ரிசப்ஷனில் எப்படி பேசுறது, அதே போன்று வந்து அந்த வெள்ள அதாவது வெஸ்டர்ன் ஒரு இன்டர்வியூ செய்கின்ற வெள்ளக்கார ஒரு பெண்மணி இன்டர்வியூ செய்தார், அவருடைய அக்சன்ட் அவருடைய மொழி அவற்றை எனக்கு விளங்காவிட்டாலும் கூட அவரோடு கதைத்து அந்த இன்டர்வியூவை நான் பேஸ் பண்ண, இப்படியான இந்த அனுபவங்கள் தான் இந்த ஆங்கில மொழி தேர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. ஆக இந்த இடத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் விடயம், எங்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும், அதாவது அந்த சவாலுக்கு அது ஒரு சவால், ஆனால் நாங்கள் பயந்து ஒதுங்கி இருந்தால் ஒரு நாளும் அந்த மொழியை நாங்கள் மொழி தேர்ச்சியை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாய்ப்புகளின் ஊடாக சுயமாக என்னை வளர்த்து கொள்வதற்கு எடுத்த முயற்சி தான் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆங்கில மொழியில் இருக்கின்ற அந்த வீடியோகளை பார்த்து இந்த கணினியை படித்துக் கொள்வதற்கு, கணினி மென்பொருட்களை படித்துக் கொள்வதற்கான எனக்கு சக்தியாக அமைந்தது. ஆகவே சுயமாக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் நான் அந்த ஒரு மாதத்தில் அவர் தந்த சேலஞ்சை சவாலை நான் ஏற்றுக்கொண்டு அதை செய்து காட்டியதன் காரணமாக அவருடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு அபிமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவை இருந்தாலும் கூட எனக்கு இந்த அவர் தந்த இந்த வாய்ப்பின் காரணமாக எனக்கு கணினித்துறையிலே ஆர்வம் மேலோங்குவதற்கான ஒரு காரணமாக இந்த சவாலை நான் ஒரு மாதத்தில் அந்த செய்து முடித்த அந்த என்னுடைய திருப்தி, அந்த சாதனை, அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, தொடர்ந்து இந்த துறையிலே ஏன் நான் போகக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எனக்குள் ஏற்படுத்தியதின் காரணமாக ஏற்கனவே சொன்னது போல நாராயம்பேட்டையில் அமைந்திருக்கின்ற அந்த நிறுவனத்திலே கணினி பயிற்சி நிறைய ஒன்றில் இணைந்து கொண்டு அதை முடித்ததன் பிறகு நான் தொடர்ந்து அந்த துறையிலே தொழில் வாய்ப்புகளை அந்த காலத்தில் அதாவது இலங்கையிலே பாரிய அளவு தொழில் வாய்ப்புகள் காணப்படவில்லை, இருந்து அதிகமான காணப்பட்ட அந்த காலத்தில் காணப்பட்ட தொழில் வாய்ப்பு தான் ஆசிரியராக, கணினியை கற்றுக் கொடுப்பவராக அந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கவில்லை. ஆகவே அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாதம்பேயில் அமைந்திருக்கின்ற இஸ்லாஹியா அரபு கல்லூரியிலே இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற IIIT என்று சுருக்கமாக அழைக்கின்ற அந்த நிறுவனத்திலே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக 2000 ஆம் ஆண்டு இணைந்து கொள்கின்ற நான் தொடர்ந்து 5 வருடங்கள் அந்த நிறுவனத்திலே அசிஸ்டன்ட் லெக்சரராக அதை தொடர்ந்து 2004 ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் முகாமையாளராகவும் கடமையாற்றுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நிறைய அனுபவங்கள் அந்த தொழிலூடாக நான் பெற்றுக்கொண்டேன். அதே போன்று அதை தொடர்ந்து நான் எனக்கு ஆரம்ப காலத்திலே இருந்த ஒரு எனக்குள்ளிருந்த ஒரு வேட்கை, பேரார்வம், பேஷன் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, மற்றவர்கள் சொல்கிற நேரம் என்னைக்கு கீழால் இருக்கின்ற சகோதரர்களுக்கு, இளையவர்களுக்கு அவர்களுடைய எதிர்கால தொழில் வாழ்க்கை சம்பந்தமான வழிகாட்டல்களை செய்கின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதே நேரம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தது. அதே நேரம் உண்மையாகவே மிக தெளிவாக சொல்வதென்றால் சமூகத்தில் காணப்பட்ட, பாடசாலையில் காணப்பட்ட குறைபாடுகளை தீர்க்க வேண்டும், அப்படி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆசிரியராக வர வேண்டும். ஆகவே அந்த இலட்சியத்தோடு 2005 ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் போட்டி பரீட்சை இலங்கை தேசிய மட்டத்தில் நடாத்தப்பட்ட கிழக்கு மாகாண ஆசிய நியமனத்துக்கான அந்த போட்டி பரீட்சையிலே தோற்றி ஆங்கில பாட ஆசிரியராக கிழக்கு மாகாணத்தில் அன்று மூதூர் வலயத்திலே காணப்பட்ட அல் ஹிஜ்ரா முள்ளிப்பொத்தானையில் அமைந்திருக்கின்ற அன்று அல் ஹிஜ்ரா என்று அழைக்கப்பட்ட தற்பொழுது முள்ளிப்பொத்தானை மத்திய கல்லூரி அழைக்கப்படுகின்ற பாடசாலையில் முதல் முதலாக ஆங்கில ஆசிரியராக இணைந்து கொள்கின்றேன். ஆங்கில ஆசிரியராக இணைந்து கொள்கின்ற நான் 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு பேராதனையில் அமைந்திருக்கின்ற இங்கிலீஷ் டீச்சர்ஸ் காலேஜில் ஸ்பெஷல் ட்ரைனிங்கை ஆங்கிலம் கற்பித்தலுக்கான விசேட பயிற்சியை பெறுவதற்கான பாக்கியமும் கிடைத்தது. அதை தொடர்ந்து நான் பயிற்சியின் பின்னர் அந்த முள்ளிப்பொத்தானை பாடசாலைக்கு சென்றாலும் கூட குடும்ப நிலவரங்கள் காரணமாக இடமாற்றம் பெற்று எனது ஊர் பாடசாலைக்கு 2009 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் நான் ஆங்கில ஆசிரியராக அலபடகம் அல்லமீன் மத்திய கல்லூரிக்கு வருகின்றேன். அங்கு நான் ஆங்கில ஆசிரியராக இருந்ததோடு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அந்த இருந்த ஆர்வம், மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த ஆர்வம் என்னை உளவல துணை அல்லது தொழில் வழிகாட்டல் ஆசிரியராகவும் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை எனக்குள் ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் தான் இலங்கை கல்வி அமைச்சர் ஊடாக இந்த
துறைக்கான அறிமுகங்கள் நடந்து கொண்டிருந்த காலம். ஆகவே அந்த பாடசாலை சார்பாக தொழில் வழிகாட்டல் பயிற்சி நெறிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் அந்த பாடசாலையில் தொழில் வழிகாட்டலுக்கான ஆசிரியராகவும் ஆங்கில ஆசிரியராகவும் கடமையாற்றிய நான், அதே நேரம் அந்த சமகாலத்திலே இப்போ நான் பாடசாலைக்கு நான் ஆசிரியராக வந்தது மாணவர்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எனக்குள் இருந்த அந்த பேரார்வத்தின் காரணமாக பாடசாலை முறைமைக்குள் வந்த பிறகு நாங்கள் நினைக்கின்ற அனைத்தையுமே செய்ய முடியாத ஒரு கட்டமைப்பு பாடசாலை முறைமைக்குள் காணப்படுகிறது. அது ஒரு சவால். அவை அதை நான் முகம் கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் அதிபராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஆசை தேவை எனக்குள் ஏற்பட்டது. எனவே நான் 2010 காலத்திலேயே என்னுடைய சொந்த செலவில் பாதுக்க மீப்பேயில் அமைந்திருக்கின்ற தெற்காசிய தலைமைத்துவ பயிற்சி நிறுவனத்திலே, தேசிய கல்வி நிறுவனத்தின் என்ஐஇ என்று நாங்கள் அழைக்கின்ற தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய அந்த தலைமைத்துவ பயிற்சி நிலையத்திலே பாடசாலை முகாமைத்துவம் அல்லது கல்வி முகாமைத்துவம் தொடர்பான 10 தீமெட்டிக் கருப்பொருள் பாடநெறிகளிலே நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுயமாக நான் சுயமுனைப்போடு நான் சென்று சொந்த செலவில், அதாவது அரசாங்கத்துடைய செலவிலோ அல்லது வேறு யாரோ அதற்கு நிதி தந்தோ ஸ்காலர்ஷிப் தந்தோ அல்ல, நான் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தேவையின் காரணமாக, கல்வி முகாமைத்துவத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக நான் அந்த பயிற்சி நெறிகளை கலந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து கல்வி முறைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்கள் எனக்கு இந்த பயிற்சி நெறியில் கலந்து கொண்டதின் காரணமாக அந்த தேர்ச்சிகளை நான் வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. எனவே பாடசாலையில் என்னுடைய அந்த காலத்திலிருந்த மருகும் ஜலால்தீன் அதிபர் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து வந்தவர்களுக்கும் நிர்வாகம் சார்பான உதவிகளை ஒத்தாசைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது காரணம் 3 விடயங்கள். 1, ஆங்கில மொழி தேர்ச்சி. அடுத்தது கணினியை இயக்குகின்ற தேர்ச்சி. அதே போன்று நான் முகாமைத்துவத்திலே பெற்றுக்கொண்ட அந்த அறிவும் தேர்ச்சியும் பாடசாலை நிர்வாகத்துக்கு திட்டமிடலிருந்து பாடசாலைக்குரிய வரவு செலுத்திட்ட தயார் செய்தல், அதே போன்று நிர்வாகத்துக்குரிய பல்வேறுபட்ட வேலைகளிலே பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இறுதி காலப்பகுதியிலே நான் அல்லமீன் மத்திய கல்லூரியிலிருந்து இடமாற்றம் பெற்று செல்வதற்கான ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையிலே உதவி அதிபராக என்னுடைய நிர்வாகத்துறைக்கான அந்த அதிபர் ஆக என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற ஆரம்ப பயணமாக அது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அதுக்கு பிறகு நான் 2013 கொற்றாமுல்லையில் அமைந்திருக்கின்ற அல்ஹிரா மகா முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு ஆங்கில ஆசிரியராக இடமாற்றம் பெற்று செல்கின்றேன். அங்கும் கூட நான் ஆங்கில ஆசிரியராக இருப்பதோடு உளவலத்துறை அதே போன்று தொழில் வழிகாட்டல் சார்ந்த செயற்பாடுகளிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் என்னிடம் இருக்கின்ற இந்த திறமைகளை அடையாளம் கண்ட அதிபர்கள், அங்கிருந்த ஆரம்பத்திலே நான் செல்கின்ற நேரம் ஜனாப் பசீர் அவர்கள் அதிபராக இருந்தார்கள். அந்த காலத்திலும் நிர்வாகம் சார்ந்த செயற்பாடுகளிலே என்னால் முடியுமான பங்களிப்பை அவருக்கும் செய்தேன். அதே போன்று அதற்கு பிறகு வந்த பல அதிபர்களுக்கும் நான் நிர்வாகம் சார்ந்த பாடசாலை முகாமைத்துவம் சார்ந்த செயற்பாடுகளிலே பங்களிப்பு செய்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்தது. இந்த அனுபவங்கள் தான் என்னை அதிபராகும். நான் திடீரென்று பரீட்சையில் சித்தி அடைந்து அதிபராகிய ஒருவன் அல்ல. இந்த அனுபவங்களின் ஊடாக அதிபராக வந்து பாடசாலைகளின் ஊடாக சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையிலே, அந்த வேட்கையிலே அதிபர் பதவியை அதிபர் சேவைக்கு வந்தவன் என்று நான் தெளிமிக சந்தோஷமாக நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவை நான் அதிபர் சேவை பரீட்சைக்கு நான் தோற்றுவதற்கு முன்னர் எனக்கு அல்ஹிரா மத்திய முஸ்லிம் மகாவித்யாலயத்திலே பிரதி அதிபர் பொறுப்பு எனக்கு கிடைக்கின்றது. எனவே அங்கும் கூட பிரதி அதிபராக பணிபுரிந்த அனுபவத்தோடு 2018 இடம்பெறுகின்ற அந்த இலங்கை அதிபர் சேவை போட்டி பரீட்சையிலே தோற்றி 2019 அக்டோபர் மாதம் 1 இலங்கை அதிபர் சேவைக்கு நான் பிரவேசிக்கின்றேன். இலங்கை அதிபர் சேவைக்கு வந்த நான்
முதலாவது என்னுடைய அதிபர் சேவையிலே முதலாவது பாடசாலையாக வரகாப்பொல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் பிரதி அதிபராக நான் நியமிக்கப்படுகின்றேன். ஒரு வருட காலம் வரகாப்பொல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியிலே பிரதி அதிபராக நான் செயற்பட்டேன். இருந்தாலும் கூட எனக்குள் இருந்து அதிபராகி ஒரு பாடசாலையை நான் வழிநடத்த வேண்டும், அதற்கு இன்னும் நீண்ட காலம் அது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற எனக்குள் இருந்த அந்த தேவை வேட்கையின் காரணமாக குருநாகல் மாவட்டத்திலே நிக்கவரட்டிய கல்வி வளையத்தில் அமைந்திருக்கின்ற பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு அதிபர் வெற்றிடம் காணப்படுவதாகவும் என்னுடைய சேவையை இந்த ஊர் அதாவது பாடசாலை அபிவிருத்தி மேம்பாட்டு நிறைவேற்று குழு எதிர்பார்ப்பதாகவும் எனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையிலே நான் அவர்களுக்கு விருப்பத்தை தெரிவித்து 2021 வருடம் மே மாதம் 5ஆம் திகதி பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபராக பொறுப்பேற்று இன்று வரை இந்த பாடசாலையுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை என்னுடைய ஆசிரியர் குழாமத்தின் முழுமையான ஒத்துழைப்போடு அதே போன்று பாடசாலை சமூகத்தின் பூர்ணமான ஆதரவோடு ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நாங்கள் பல வேலை திட்டங்களின் ஊடாக இந்த பாடசாலையை மாவட்டத்தில் மட்டுமல்ல மாகாணத்தில் தேசிய மட்டத்திலும் பெயர் சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பாடசாலையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு இலட்சிய பயணத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதிபராக முதலாவது நியமனம் பெறும் பாடசாலை இந்த பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி. இந்த பாடசாலை பற்றிய விவரம், இந்த பாடசாலையின் வரலாறு அல்லது இது பற்றிய ஒரு சுருக்கமான விவரம், அதோடு இந்த பாடசாலைக்கு நீங்கள் வரும்போது இருந்த நிலைமைக்கும் தற்பொழுது இருக்கின்ற நிலைமைக்கும் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையின் என்ன செய்ய போகிறீர்கள் அல்லது உங்களுடைய திட்டங்கள் இந்த அமைப்புகள் எவ்வாறு இருக்க போகின்றது, இது பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம். ஆம், நான் பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு அதிபராக முதலாவது என்னுடைய அதிபர் நியமனம், இலங்கை அதிபர் சேவை உத்தியோகத்தராக வந்ததிலிருந்து அதிபராக நியமிக்கப்பட்ட முதல் பாடசாலை பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி. இந்த பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி வரலாற்றை நாங்கள் பார்க்கிற நேரம் மர்ஹூம் உதுமாலப்பே என்பவருக்கு சொந்தமான காணியிலே 1952 ஓலைக்கொட்டிலே 152 முஸ்லிம் சிங்கள மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி. அப்போ ஆரம்பத்திலே முஸ்லிம் சிங்கள மாணவர்கள் சேர்ந்த ஒரு பாடசாலையாக அரச பாடசாலையாக இது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட 1956 3ஆம் மாதம் 14ஆம் திகதி தனியான தமிழ் மொழி பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை பரிணமிக்கின்றது. இந்த தமிழ் மொழி பாடசாலையின் முதலாவது அதிபராக பம்மண்ணை பிரதேசத்தைச் சேர்ந்த மர்ஹூம் செயினுல் ஆப்தீன் அவர்கள் அதிபராக கடமையாற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று 1982 காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை இன்னமொரு மைல்கல்லை தாண்டுகிறது. அதுதான் 1C பாடசாலை என்ற தரத்தை எங்களுடைய பாடசாலை பெறுகின்றது. அதன் அடிப்படையிலே கலை மற்றும் வர்த்தகத்துறையில் உயர்தர வகுப்புகளை ஆரம்பித்து 1C பாடசாலை என்ற நிலையை எங்களுடைய பாடசாலை அடைந்திருக்கிறது. அதே போன்று 2000 காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை மத்திய கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நான் இந்த பாடசாலைக்கு வந்து ஆரம்பத்தில் கண்ட நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இங்கு மனித வளம் ஆசிரியர் வளம் பூரணமாக இருக்கின்றது. ஆசிரியர் வளத்திலே குறைபாடு இல்லை. குறிப்பாக சொல்வதென்றால் நிக்கவரட்டிய வளையத்தில் காணப்படுகின்ற கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் பூரணமாக இருக்கின்ற பாடசாலைகளில் முதன்மையான பாடசாலை அதாவது ஓலவல் வரைக்கும் தரம் 6-11 வரைக்கும் உள்ள அந்த கணித பாடங்களுக்கும் விஞ்ஞான பாடங்களுக்கும் தகுதியான பிஎஸ்சி பட்டம் பெற்ற கணித ஆசிரியர் அதே போன்று பிஎஸ்சி பட்டம் பெற்ற விஞ்ஞான ஆசிரியர் ஒருவரும் அதே போன்று கல்விக் கல்லூரியிலே பயிற்சி பெற்ற துறை சார்ந்த ஆசிரியர்கள் 4 பேர் கணித விஞ்ஞான பாடங்களுக்கு இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் மனித வனத்திலே எந்த குறைபாடும் இருக்கவில்லை. பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரியில் காணப்படுகின்ற பிரதான குறைபாடு பௌதீக வள பற்றாக்குறை. எங்களுடைய மாணவர்களுக்கு அதாவது தரம் 6, 7, 8 தரங்கள் இருக்கின்ற மாணவர்களுக்கு போதிய அளவு
தளபாடங்கள் இல்லை. அதே போன்று 8 வகுப்புகளை நடாத்துவர் தற்காலிகமான இடங்களில் தான் 8 வகுப்புகள் தற்பொழுது நடாத்தப்படுகின்றன. அவை இப்படி கட்டிட குறைபாடும் காணப்படுகிறது. அதே போன்று எங்களுக்கு வாசிய சாலை ஒன்று இருக்கின்றது. அதே ஓலவல் வகுப்புக்குரிய விஞ்ஞான ஆய்வு கூடம் இருக்கிறது. இருந்தாலும் கூட மற்ற அலகுகளை சித்திர யூனிட், அதே போன்று இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி ரூம், இப்படி பாடசாலையொன்றில் முழுமையான கல்வியை வழங்குவதற்கு தேவையான அலகுகளை நிறுவுவதற்கான இடவசதிகளும் எங்களுடைய பாடசாலையில் குறைவாக இருப்பது ஒரு பிரதான சவாலாக இருக்கின்றது. தற்பொழுது நான் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரதான சவாலாக குறிப்பிடலாம். அதே போன்று பாடசாலை சமூகத்தின் ஒத்துழைப்பை பொறுத்தவரையில் இந்த ஊர் கடந்த காலங்களில் இந்த பாடசாலையுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய வரலாற்றை கொண்ட ஊர். அந்த வகையில் எனக்கும் கூட நான் வந்ததுக்கு பிறகு இந்த பாடசாலை சமூகத்திலிருந்து பெற்றோரிடமிருந்து நிறைய அதாவது ஒத்துழைப்புகள் கிடைப்பதோடு என்னிடமிருந்து அவர்கள் நிறைய எதிர்பார்ப்புகளையும் வைத்திருக்கின்றார்கள். எனவே அதுவும் ஒரு சவாலாக இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இந்த பாடசாலையை ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு சவாலும் எனக்கு இருக்கின்றது. அதே போன்று நான் இந்த பாடசாலையை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தி செல்வதில் முன்னுரிமை படுத்துகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. பௌதிய வள குறைபாடு இருந்தாலும் கூட நான் தற்பொழுது முக்கியத்துவம் கொடுப்பது, இந்த வருடத்தில் நான் முக்கியத்துவம் கொடுப்பதாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் செயற்பாடுகள் ஹியூமன் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட், அதாவது மனித வள இயலுமை விருத்தி தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வருடத்தில் நான் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கின்றேன். ஏனென்றால் எந்த அளவு பௌதிக வளம் இருந்தாலும் கூட மனித வள விருத்தியில் தான் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த மனப்பாங்கு மாற்றம், அதே போன்று மனவமைப்பு மாற்றம், விஷன் வந்து தூரநோக்கு அதிபருக்கு மாத்திரம் இருந்து போதாது. அந்த விஷனை சகலரும் இந்த பாடசாலை சமூகத்தில் இருக்கின்ற சகலரும் உள்வாங்கிக் கொண்டு அந்த பயணத்திலே அவர்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த விஷனை சமூகமயப்படுத்தி சிறந்த ஆளுமையுள்ள ஆசிரியர்களை உருவாக்குவதோடு அதே போன்று மாணவர்களுக்கும் இணைப்பாடவிதான செயற்பாடுகள், அதே போன்று பாட புறக்கிருத்திய செயற்பாடுகளின் ஊடாகவும் மாணவர்களுடைய ஆளுமைகளையும் வளர்ப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷால்லா அந்த அடிப்படையிலே எதிர்வரக்கூடிய 2022 எங்களுடைய பாடசாலையில் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையிலிருந்து உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெறுகின்ற மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையிலே தக்க வைத்து கொண்டு எங்களுடைய பாடசாலையிலிருந்தே அதிகமான மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு மாத்திரமல்லாது ஏனைய தொழிற்கல்வி அதே போன்று உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் அவர்களுக்கு மிக தெளிவான திட்டமிடலோடு அவர்கள் இந்த பாடசாலையிலிருந்து வாழ்க்கை தொழில் வழிகாட்டல்களை பூரணமாக பெற்றவர்களாக அவர்களை அனுப்புவதற்கான ஒரு வேலை திட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா அந்த அடிப்படையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய பாடசாலைக்கு தரம் 1 சேர்கின்ற ஒரு மாணவன் தரம் 11 அல்லது தரம் 13 இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறி செல்கின்ற பொழுது அவன் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான மிக தெளிவான ஒரு பார்வையோடு இலக்குகளோடு மிக தெளிவான ஒரு திட்டத்தோடு இந்த பாடசாலையிலிருந்து வெளியாக்க வேண்டும். எங்களுடைய பாடசாலையிலே 100% பரீட்சை சித்தி அடைகின்ற ஒரு நிலைக்கு எங்களுடைய பாடசாலை கொண்டு வருவதோடு 100% வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற சிறந்த பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு பாடசாலையாக முன்மாதிரி முஸ்லிம் பாடசாலையாக எங்களுடைய பாடசாலையை மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே பாடசாலை சமூகத்துடைய ஒத்துழைப்போடு இன்ஷால்லா இந்த பயணத்திலே எங்களுக்கு பாடசாலை சமூகம் போன்று இந்த இலங்கை சமூகத்திலிருந்தும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உதவி ஒத்தாசைகள் தேவைப்படும். அந்த உதவி ஒத்தாசைகளை நீங்கள் இந்த வீடியோவை இந்த பார்ப்பவர்களும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்கி வைக்க முடியும் என்று செய்தியையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி முஸ்தபா அன்சார் சார் அவர்களே. பல விடயங்களை உங்களுடன் கதைத்தோம். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது உங்களோடு உரையாடுவதற்காக. இருந்தாலும் இந்த நேரத்தை கருத்திற்கொண்டு நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கின்றோம். மற்றொரு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் என்ற அந்த விடயத்தையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய பெருமதியான நேரத்தை எமது தமிழ் போக்கஸ் யூடியூப் குழுவினருடன் பகிர்ந்து கொண்டமைக்காக எமது தமிழ் போக்கஸ் யூடியூப் குழுவின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நன்றி. நான் இந்த இடத்திலே தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனல் நிறுவனத்துக்கு, அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக அல்லாஹு தாலா உங்களுடைய இந்த முயற்சியை பொருந்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரியான வெற்றிகரமான காணொளிகளை சமூகத்துக்கு வழங்கி உங்களுடைய முயற்சியிலே தொடர்ந்து வெற்றிகளை காண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு, இதை பார்த்து கொண்டிருப்பவரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். இப்படியான தமிழ் ஃபோக்கஸ் போன்ற இந்த யூடியூப் சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் வழங்குவது மிக முக்கியமானது. அதன் மூலம் சமூகம் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு உங்களுடைய நண்பர்களோடும் இந்த வீடியோக்களையும் யூடியூப் சேனலையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய பக்கத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கடமையாக அதை நினைத்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. குருநேகல் நிகவரட்டிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் முஸ்தபா அன்சார் சார் அவர்கள் தான் இன்றைய எமது நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவர். மீண்டும் அவருக்கு எமது தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் குழுவின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இன்னும் எமது தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு லைக் செய்து நண்பர்களுடனும் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.